வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருமணம் உறுதி செய்ததுக்கு அப்புறம் என்னென்ன முன் ஏற்பாடுகள் செய்யணும்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். கல்யாணம் உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள் காரியங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி கடவுளுடைய அருள் வேண்டி நம்ம நம்மளுடைய குல தெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் நம்ம விருப்பத்துக்கேற்ப ஒரு தொகையை உண்டியல்ல போட்டு அதை தனியா எடுத்து வச்சிடணும். அடுத்ததா நம்மளுடைய திருமண பத்திரிகை அழைப்புதல் அச்சடிச்சு வந்த உடனேயே அதை வாங்கிட்டு முதல்ல கோயில்ல சாமி பாதத்துல தேங்காய் பூ பழம் வெற்றிலை பாக்கு குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து பத்திரிகையோட வச்சு சாமியோட பாதத்துல வச்சு எடுத்துட்டு வரணும். நம்மளுடைய கல்யாண பத்திரிகையை யார் யாருக்கு அனுப்பணும்ன்ற ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு மூணு கேட்டகரியா பிரிச்சுக்கோங்க, மூணு பிரிவுகளா பிரிச்சுக்கோங்க. முதல்ல உறவினர்கள், இரண்டாவது நண்பர்கள், மூணாவது பெருமக்கள். இந்த மூன்று பிரிவுகளை வச்சுதான் தமிழ்ல எத்தனை பத்திரிகை வேணும், இங்கிலீஷ்ல எத்தனை பத்திரிகை வேணும்ன்ற டோட்டல் கவுண்ட் நம்மளால ஒரு கணிப்பு கொண்டு வர முடியும். இதுக்கப்புறம் நம்மளுடைய கல்யாணத்துக்கு சமையல்காரர்கள், நல்ல கேட்ரிங் சர்வீஸ் பார்த்து சமையல்காரர்கள் பிக்ஸ் பண்றது, அப்புறம் வந்தியில பரிமாறுவதற்கு யார் யார் வேணும்ன்றத பரிமாறுபவர்களை அமர்த்துதல், சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களின் பட்டியல் தயாரித்தல், மெனு லிஸ்ட் கிரியேட் பண்ணணும். மெனு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்விடேஷன் கவுண்டை பொறுத்து கல்யாணத்துக்கு முந்தின நாள், கல்யாணத்து அன்னைக்கு, கல்யாணத்துக்கு மறுநாள் காலை பகல் ஈவினிங் டிஃபன் அண்ட் நைட் டின்னருக்கு எத்தனை பேர் வருவாங்கன்ற ஒரு அப்ராக்சிமேட் கவுண்ட், அதுக்கப்புறம் நம்மளுடைய சம்பந்தார் வீட்டாரிடமும் அவங்களுடைய எண்ணிக்கையும் கேட்டு அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்மளுடைய முன் ஏற்பாடுகளை தயாராக வைத்திருக்கணும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது முகூர்த்த பந்தக்கால் நாட்டல். அடுத்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.